வெல்கம் டு ஷா பெட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக போன தாட்டி வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு ஆஃபர் போடுறதுக்காண்டி புறா வாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறாவை வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 ரூபான்னு வாங்கினோம் ஒரு பேர். ஏன்னா நம்ம ஆஃபர் போட போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதனால் போடாமல் விட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. புறா ஒரு 8 புறா எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே நான் சாதா புறாவை விட்டுருந்தேன். அது 2-3 புறா பறந்து போச்சு. இப்போ இருக்கிறது 7 புறாவோ எத்தனை புறா தான் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம ஆஃபர் போட போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆஃபர் போடுறதுக்கானே வாங்க போயிருப்பேன்னு தான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வீடியோ பாதியிலேயே பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு 50 ரூபா புறா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் வீடியோவை போட போகிறேன், 50 ரூபா புறா வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஃபுல்லாக மாற்றிருப்பேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம பழைய லேப்டாப்புக்கு இப்போ உள்ள லேப்டாப்புக்கு பொருள் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்பில் நிறைய கருப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. இடையில கருப்பாம்பூச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா புறாவுக்கு நிறைய நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு கேப் விட்டு வச்சுட்டேன். சைடில் ஆங்கிளில் மாட்டிட்டேன். ஆங்கிளில் மாட்டு பெல்ட் மஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா மாட்டி விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஜி மாற்றின நேரம் நம்மளோட குஞ்சுக்கு எதுக்குமே இப்போ பெரிய புறா இற கொடுக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 குஞ்சுக்கு நான் தான் இறை கொடுத்துட்ருக்கேன். ஹேண்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் இறையே கொடுக்க மாட்டேன்னுச்சு, நான் தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு பெட்டி மட்டும் அப்படியே இருக்கும். இதை மட்டும் நான் தூக்காமல் வச்சுருப்பேன், உள்ளக்கே வச்சுருப்பேன். எதுனால காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேண்டையில் சிக்கு வச்சுருக்கு. சும்மாவே ஃபேண்டையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு ஒரு கொஞ்சம் சைஸ் வர வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இறை கொடுக்காமல் சாவடிச்சிடும். அதனால் இந்த கேஜை மாற்றினா இறை கொடுக்காமல் சாவடிச்சிடும்னு சொல்லிட்டு தான் நான் இது இப்படியே வச்சுருக்கேன். இந்த கேஜை மட்டும் மாட்டாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு கர்ண சிக்கு. இந்த சிக்கும் அடங்க இருக்க மாட்டேங்குது. இதே இடத்துல தான் இருந்துச்சு. நானும் பாக்ஸை தான் மாற்றி வச்சேன். ஆனால் இதை மட்டும் அப்படியே வச்சுட்டேன், எதுவும் அடக்காகலை. இதுக்கு நான் தான் இறை கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நம்ம புறா இப்போ தான் இறை போட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கம்பு கேப்பெல்லாம் வாங்கி போட்டுருக்கோம். நல்லா அரிசி போட்டுருந்தோம், கொஞ்சம் நாளாக அரிசி கோதுமை போட்டுருந்தோம். கோதுமை போடவும் நம்மளுக்கு அம்மை நோய் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் கேப்பை வாங்க ஆரம்பிச்சாச்சு. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட முதல்ல பார்க்கப்புறம் ஒரு பொறிப்புறா, பொறிக்கலர் இந்த ஆஸ்திரேலியனுக்கு பக்கத்தில் மேய்ச்சிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பொறிப்புறா தான் நம்ம சேல்ஸுக்கு போட போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அது அதோடய ப்ரைஸ் 50 ரூபா. இப்படியும் காமிக்கிறேன், உங்களுக்கு இண்டிஜுவலாக காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புறாலாம் வெளியே நிற்கிது. இது நம்மளோட புறா தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் இதோட ப்ரைஸும் 50 ரூபா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று நிற்கும். இது 2 சைடுமே ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கோம். இது எல்லாமே நான் வெளியே வச்சு வளர்க்குற புறா. எல்லாம் வெளியே ஓடியாந்துருச்சு. நான் அவசரப்பட்டு நான் திறந்து விட்டேன், ஏதோ ஒரு ஆபத்தில் திறந்து விட்டேன். எனக்கு வீடியோ போட்டதை மறந்துட்டு இதெல்லாம் வெளியே ஓடியாந்துருச்சு. அதோட ப்ரைஸ் 50 ரூபா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீமேல். இதோட ப்ரைஸும் 50 ரூபா தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் போன வீடியோலையும் இந்த வீடியோவில் தான் சொன்னேன். டிரான்ஸ்போர்ட் கிடையாது, நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்போயெல்லாம் காமிச்ச பொறி இதுதான் அந்த பொறி. இது சேல்ஸுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 புறா பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ஒரு ஒயிட்டு. இதுவும் சேல்ஸுக்கு தான். இந்த புறாவும் சேல்ஸுக்கு தான். இதோட ப்ரைஸ் 50 ரூபா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 புறா வெளியே ஆயிடுச்சு. மொத்தம் இதில் 5 புறா காமிச்சிருப்போம். இன்னும் 2 புறா வெளியே நிற்கிது, அது மேலே நிற்கிது. மொத்தம் 7 புறா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புறா வேண்டாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா புறா வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.